வணக்கம். இன்றைக்கி கமாடிட்டி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 9 கமாடிட்டி ஸ்கிரிப்ட்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நேற்று வீடியோ கொடுக்க முடியல, டியூ டு சம் ரீசன் வெளியில் போனதுனால வர முடியல டைமுக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கொடுக்குறோம். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக திருப்பி லைவுக்கு வருவோம், லைவில் டிஸ்கஷன் பண்ணலாம் நிறையா விஷயங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டடாக நமக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருக்கிறவங்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு ஜூம் பெய்டு ஜூம் ஆர் வாட் எவர் இட் இஸ் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணுவோம். அதே போல் ஃபாரெக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித் ஸ்பெஷல் கைடன்ஸ். கண்டிப்பாக சார்ட் வரும், நிறையா சார்ட்ஸ் வந்து கொடுப்போம் வீக்லி ஒன்ஸ் வந்து, அதில் லைவ் வரும். அது என்ன ஸ்டார்ட் பண்ணல, அது இந்த மந்த் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் ஒரு 20-30 பேர் வரும்பொழுது அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ தான் எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் நீங்கள் கலந்துக்கணும், மார்க்கெட் பற்றி நிறையா டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சுக்கணும், எங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமாடிட்டிலையும் எங்ககிட்ட அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அல்லது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் ட்ரேட் பண்ணணுன்னா எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். வேறு உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் சொன்ன அத்தனை பேர்த்துடைய நம்பரும் நோட் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜான்வரி எண்டுக்குள்ளே ஒரு லைவ் செஷன் கண்டினியூ செஷன் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் அலுமினியம். அலுமினியம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ரைஸ். நேற்று எல்லா மார்க்கெட்டுமே கமாடிட்டிஸ் மார்க்கெட் எல்லாமே ரைஸில் இருந்தது. எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண லோஸை வந்து உடைக்கவே இல்லை, ஆப்போசிட் சைடு தான் போயிருக்கு. ஸோ இந்த பை நம்ம எடுக்க முடியலனாலும் நம்ம ஆப்போசிட் சைடு செல் போகலை, அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட். இப்போ எங்கே இருக்குது மார்க்கெட் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ எந்த இடத்துல நான் திருப்பி வந்து ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்னுமே வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிஸில் நம்ம சொல்லும்போது லோயர் ஹைஸில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 163 இந்த லெவலை வந்து ஸ்ட்ராங்காக உடைக்கும்போது நம்ம செல் சைட் போக ஆரம்பிச்சிடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இன்னும் கூட ₹1.50 மேலே போனால் கூட ஒரி பண்ணாதீங்க, சப்ஸ்டெயின் ஆகுது மார்க்கெட். நேற்று வந்து 3 days ஹாலிடேஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுனால கோல்டு மேலே போயிடுக்கு, சில்வர் கொஞ்சம் மேலே போயிடுக்கு, ஆயில் மேலே போயிட்டு கீழே வந்துச்சு ஃபேக் பிரேக் ஆகிட்டு அது முடிச்சுட்டு வந்துட்டாங்க ப்ரெஷர்ஸ் வந்தனால. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்டில் இருக்கிற மித்த எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே அப்ரைஸ் இருக்குது. இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் டவுன்ஃபாலுக்கு ஸ்டார்ட் ஆகும், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 163 அப்புறம் அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செல் சைட் போக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் லெட். லெட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் மார்க்கெட் இருக்குது, எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஸ்ட்ராங்காக போயிருக்குது. இது இன்றைக்கி மார்க் பண்ண லெவல்லுமே நம்ம தொடர்ந்து மார்க் பண்ணிகிட்ருக்கிற லெவல்ஸ். ஸோ ஒரு ரைஸ் எதிர்பார்த்தோம், ட்ராப்பே ஆனால் கூட அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு நடந்த வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் பேசியிருந்தோம், கீழே இங்கே வந்தால் கூட ப்ரைஸ் கண்டிப்பாக ஒரு மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு தான் வரணும். ஒரு ரைஸ் உண்டு ஆஸ் பர் வேவ் தியரி பிரகாரம் மார்க்கெட்டில் இன்னொரு அப் ப்ரைஸ் உண்டுன்னு எதிர்பார்த்துருந்தோம், பட் அது நாங்கள் அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பார்த்ததுக்கு மேலே ஒரு 2 rupees மார்க்கெட் மேலே ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதுப்பா ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னம்னா 161 இது வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இது பிரேக்கிங் லெவல், இந்த ரெசிஸ்டன்ஸை இப்போ 161 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி இப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா லெட் திரும்பிடுச்சு, பை சைடு திரும்பிடுச்சு, பை சைடு தான் இன்னும் ஹோல்ட் ஆகி ஸ்ட்ராங்காக நிற்க போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த கன்சாலிடேஷன் முடிஞ்சு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் திரும்பலாம், அல்லது இங்கிருந்தும் திரும்பலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ மார்க்கெட் 161 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஒன்றும் இல்லை, ஒரு 1.5 மேலே போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஸோ இந்த இடத்துல 161 ஆக்ட் ஆஸ் ஏ பிரேக் அவுட் லெவல் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக வேலை செய்யும். ஸோ லெட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், 161 என்ன ரியாக்ஷன் ஆகுதோ அதை பார்த்து மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜிங்க். ஜிங்க்குமே அதே தான், மார்க்கெட் வந்து கீழே உடைச்சிட்டு சின்னதாக ஒரு புல் பேக் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், சப்போர்ட் லெவலில் நின்றுட்டுருக்குன்னு. இந்த சப்போர்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மார்க்கெட் ஒரே ஜம்ப்பாக மூவ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு செல்லிங் சைட் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம செல்லிங் சைடு எந்த இடத்துலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது லெவல், வேறு வழி இல்லை. ஸோ இந்த லெவல்
217.50 இந்த லெவலில் பிரேக் ஆகும்போது தான் செல் பண்ணும். இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? என் ஸ்ட்ராங்கஸ்ட் பிரேக்கிங் லெவல் இது. இப்போ லோயர் ஹைஸில் தான் மார்க்கெட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லோயர் ஹைஸில் தான் மார்க்கெட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எடுக்கட்டும், பேட்டர்ன் போடட்டும், இந்த லோ உடைக்கும் போது நம்ம போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 ருபீஸ், 2.5 ருபீஸ் இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் இங்கே மேலே போயிட்டு கீழே வந்த மாதிரி தான் மார்க்கெட் இங்கே போய் சம் அப்சைட் கொடுக்கும். ஆனால் இந்த ஹையை தாண்டாது, 23க்கு தாண்டாது. அதுக்குள்ளே ஒரு ஷேடோ கொடுத்துட்டு திரும்பும், பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இன்றைக்கி மதியம் மார்க்கெட் பவுண்ட் மார்க்கெட் வரும்போதே சின்ன ஒரு ஜர்க் மார்க்கெட்டில், கமாடிட்டி மார்க்கெட்டில் இருக்கும். இருக்கும்போது பார்த்தோம்னாவே தெரியும், ஒரு ப்ரெஷர்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அப்படியே மெதுவாக கீழே வர ஆரம்பிச்சிடும். நாளைக்கு நமக்கு என்ட்ரிஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் நிக்கல். நிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட லெவல்ஸ் இல்லை. காரணம் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு டாப்பர் ரெசிஸ்டன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. இன்னும் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே போனால் கூட தப்பு இல்லை, போயிட்டு கூட வரலாம். அதனால் இன்றைக்கி நிக்கலில் பொறுத்த வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நமக்கு லெவல்ஸ் இல்லை, ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம லெவல்ஸ் எடுத்துடலாம். காப்பர். காப்பர் வந்து பக்கா ரேஞ்ச். இந்த பார்த்திங்கன்னா ஒரு ஹை அண்ட் லோக்குள்ளே மாறி மாறி, ஒரு ஹை லோக்குள்ளே இன்னொரு ஹை லோக்குள்ளே இன்னொரு ஹை லோன்னு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னம்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ்க்குள்ளே தான் ப்ரைஸஸ் இருக்குது. இப்போ டாப் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் நிற்குது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணணும். ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரே ஒரு முக்கியமான லெவல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 600 இந்த இடம் இருக்கு இல்லைங்களா. இந்த இது ஒரு ஜோன். இதிலேருந்து 600 வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிமாண்ட் ஜோன் மார்க்கெட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த இடம் மார்க்கெட் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதனால் கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம செல் போகணும். அது வரைக்கும் நம்ம செல் போகக்கூடாது. ஆனால் ரேஞ்சில் இருக்குது, அதனால் ரேஞ்சும் நம்ம ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது. இந்த மார்க்கெட்டில் நீங்கள் இப்போ ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரிஸ்க். டிமாண்ட் ஜோன், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் நமக்காக இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கு காப்பரில். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இந்த டிமாண்ட் ஜோனை மார்க்கெட் வந்து உடைக்கணும், கீழே உடைக்கும்போது தான் நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். வந்துட்டு மேலேயும் போகும், அல்லது இந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணி நல்லா ஹோல்ட் ஆகி நின்றுட்டால் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்துங்க அந்த ட்ரையாங்கிள், அந்த அரெஸ்டட் மார்க்கெட்டை உடைச்சி மார்க்கெட் கீழே வரும், பெரிய டார்கெட் கீழே நடக்கும். ஸோ மார்க்கெட் இப்போ அரெஸ்டாயிருக்கு, இந்த டிமாண்ட் ஜோனை மார்க்கெட் உடைக்கணும். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போகணும். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இப்போ மேலே இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான லெவல் பாயிண்டில் தான் நம்ம இருக்கிறோம் நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை சைடு தான் மேக்ஸிமம் எதிர்பார்க்கணும். 195.70 இதை உடைக்கும் போது சூப்பர் பை ஸ்டார்ட் ஆகும், ஸ்ட்ராங்காக உடைக்கணும். ஷேடோ போயிட்டு வந்தால் கணக்கு கிடையாது. கேண்டில் கண்டிப்பாக ஒரு 1 ஹவர் கேண்டிலாவது க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். டார்கெட் கிட்டத்தட்ட நீங்கள் நெக்ஸ்ட்டு 199.70 அல்லது 102.04 அல்லது 207.8 புக் பண்ணலாம். அவ்வளோ தூரம் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இது கொடுக்கும். ஒருவேளை ப்ரைஸ் கீழே வந்து 185, கொஞ்சம் லெவல் பெருசாக இருக்கு, 185.40 இந்த லெவல் வரைக்கும் ஒருவேளை ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல போக முடியாமல் தடுமாறினால் இங்கே வந்துட்டு திருப்பி மேலே போகும். ஸோ இது சப்போர்ட் லெவலாகவும் வேலை செய்யும், பிரேக் அவுட் லெவலாகவும் வேலை செய்யும். அது மார்க்கெட்டில் நடக்கிறத பொறுத்து தான். நான் மேக்ஸிமம் இந்த மார்க்கெட்டில் பையிங் தான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். செல்லிங்கை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். கண்டிப்பாக 195.70 மேலே கேண்டில் க்ளோஸ் பண்ணால் பை எடுக்கலாம். கண்டிப்பாக 1 ருபீஸ் 1.5 ருபீஸில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் ஒரு நல்ல ட்ரெண்ட் ஆகிடுச்சு, அதனால் சின்னதாக கரெக்ஷன் வரலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. பிரேக் அவுட் லெவல் 195.70 உடைக்கும் போது மார்க்கெட் மேலே போயிடும், பை எடுக்க ட்ரை பண்ணுங்கள், செல்லை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நிறையா பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க, பை எடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தோம். மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ஆகும்போது கேட்டுட்டு இருந்தாங்க. 11:12 வீடியோ இல்லை அப்படிங்கும்போது கேட்டுட்டு இருந்தாங்க. பை போலாமான்ட்டு போக வேண்டாம்னு சொன்னோம், வெயிட் பண்ணுங்கள்.
2:30 3 o'clock பார்த்துக்கலாம், ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த ரீடெஸ்ட் பாயிண்ட் கரெக்டாக கிடைக்கல அப்படின்ட்டு எதிர்பார்த்துருந்தோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா சடனாக ஃபால் பண்ணி இப்போ கீழே வந்து நிற்கிது. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே ஒன்றும் இல்லை இந்த லெவல், ஒரு 3450 உடைக்கும் போது 3450 பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது, அல்லது நல்ல கிளியர் பிரேக் பண்ணும்போது செல் போங்க. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக மேலே இங்கேயே வச்சுக்கணும் அல்லது இங்கே வச்சுக்கலாம், அது டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் மூவ் பண்ணுறதை பொறுத்து, உங்கள்கிட்ட இருக்கிற மார்ஜினை பொறுத்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கங்க. டார்கெட் அப்படிங்கும்போது சின்ன சின்ன டார்கெட்ஸ் தான் இப்போ இருக்குது. 3415 இன்றைக்கி இன்ட்ராடேயில், நெக்ஸ்ட் 3358 இவ்வளோ தான் டார்கெட். இந்த ரெண்டு டார்கெட்டை புக் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸ் நீங்கள் அதுக்குள்ளே இங்கே வரும்போது இப்படி ஒரு ஸ்விங் வந்தால் இந்த ஸ்டாப் லாஸே நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் இருக்கிறது கொஞ்சம் நல்லா சேஃபராக, 50 பாயிண்ட்ஸுங்கிறது சேஃபராக இருக்கும். ஆனால் டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் கம்மியாக இருக்குது, ஆனால் செகண்ட் டார்கெட் பெருசாக இருக்கும்போது அந்த ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆயில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கீழே தான், மேலே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. இந்த லெவல் உடைக்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். இந்த லெவலுக்கு கீழே மட்டும் நல்லா கேண்டில் க்ளோஸ் பண்ணி நின்னால் கண்டிப்பாக டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 3250 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நடந்ததுன்னா நாளைக்கு இன்வென்ட்ரியில் அந்த டார்கெட் ஃபினிஷ் ஆகும். நெக்ஸ்ட் கோல்டு. கோல்டு பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரே ஃபோர்ஸாக மேலே போயிட்டுருக்கு. ஸோ கோல்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கோல்டுடைய மேக்ஸிமம் மூவ் பண்ணுறதும் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற வரைக்கும் இருக்கிற லெவல் என்னென்னா 50 to 60. இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை பிரேக் அவுட் பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் மார்க்கெட் என்ன நடக்கலாம், இங்கேருந்து எங்கே வேணாலும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஒருவேளை மேலே போனால் கூட இதுதான் மேக்ஸிமம் ஹை இருக்கும். ஸோ பக்கமாக இருக்குது, இன்னொரு 700 பாயிண்ட்ஸில் இருக்குது. 700 பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடியே எடுக்கலான்னு சொல்கிறதுனால 700 பாயிண்ட்ஸ்க்கு ப்ரைஸ் வந்து தான் கேப்பே இருக்குது. அந்த கேப் எப்படினாலும் ஃபில் ஆகும். ஆக்சுவலாக முன்னாடியே பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இனிமேல் செல்லிங் எதிர்பார்க்கலாம்னா தாராளமாக எதிர்பார்க்கலாம். 51 to 15 இந்த லெவலுக்கு கீழே உடையும் போது, க்ளோஸ் பண்ணும்போது செல் போக ஆரம்பிச்சுருங்க. ஒரு ஷார்ட் செல்லிங் தான், கரெக்ஷன் செல் தான், பெருசாக இல்லை. அப் டு கிட்டத்தட்ட ஒரு 50, 900 or 800 நீங்கள் புக்கிங் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம் இன்றைக்கி. ஸோ சப்போஸ் இதையும் திருப்பி உடச்சி க்ளோஸ் பண்ணால் நாளையிலேருந்து திருப்பி அந்த ரிஜெக்ஷன் பாயிண்ட்லேருந்து நம்ம திருப்பி செல்குள்ளே போக ஆரம்பிச்சுருவோம். ஸோ இன்றைக்கி இதுதான் டார்கெட் லெவல். 51215 கீழே வரும்போது 50900 or 50800 நம்ம புக்கிங் லெவலாக வச்சுக்கலாம். ப்ரைஸ் ஒருவேளை திடீர்னு மேலே போனால் கூட இதுக்கு மேலே போகிறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும், எப்படி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஏன்னா அன்வான்ட் ஷேடோஸ் க்ரியேட் ஆகிற இடம், ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் ஆகிற இடம், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சில்வர். சில்வர் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைன் ப்ரோக் ஆகும்போது நமக்கு மிகப்பெரிய செல் நடக்க வாய்ப்புகள் உண்டு. நான் இதில் மேலே எவ்வளோ தூரம் போகுங்கிற ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நமக்கு கிளியராக இல்லை, ஆனால் என்ட்ரி பாயிண்ட் இருக்குது 69490 கிட்டத்தட்ட. இந்த லெவல் 69490 ப்ரைஸ் இந்த பாயிண்ட் வரும். இந்த பாயிண்ட்டுக்குள்ளே என்ன ஆகுனா மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும், கேண்டில் பிரேக் கொடுக்கும். பிரேக் கொடுக்கும்போது மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இங்கேருந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 68400 வரைக்கும் மார்க்கெட், ஆர் 600 வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகும். இந்த லெவலுக்குள்ளே ப்ரைஸ் வந்து மீட் பண்ணும். எப்போ 69490 உடைக்கும் போது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணோம். ஏன்னா இந்த வீக்குமே பார்த்திங்கன்னா சில ஹாலிடேஸ் இன்னும் எக்ஸ்டெண்டில் தான் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அந்த ட்ரேடர்ஸ் வரும் பொழுது அதுக்கு முன்னாடியே ப்ரீ செஷனாக மார்க்கெட்டை வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, பெரிய புல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் அவங்க செல்லராகவோ அல்லது பையராகவோ உள்ளே ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க இந்த இடத்துல ஆர்டர் ஃபில் பண்ணுவாங்க, ஒரு ரைசிங் மார்க்கெட் மாதிரி காட்டுவாங்க, ஆர்டர்ஸ் ஃபில் ஆகி நிற்கும். ஸோ ஒன்ஸ் ரீட்டெய்லர்ஸ் நிறையா உள்ளே வரும் பொழுது மார்க்கெட்டை ட்ராப் பண்ணுறதுக்கு சான்சஸும் கொடுக்கும். அதனால் இந்த ஹாலிடேஸ் முடிவில் இந்த வீக் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்திங்கன்னா நார்மலான
எப்பயும் போல் இருக்கிற ட்ரேடிங் ப்ராசஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து லைவ் நெக்ஸ்ட் வரத்துக்கு ட்ரை பண்ணுறோம். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால், திருப்பி இருந்தால் பார்ப்போம். அதே மாதிரி ஃபாரெக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.